الحمد لله رب العالمين ثم الصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم أما بعد أنبين إسلامية ننجنغلة الله نوري سانديم سمادانمم أنيبر ميدو مندا هتو مندو ويندي ذن پينر إقالتتل منجرغل أدلوم مسلمغل பராமுகம் ஆகரிக்கக்கூடிய ஒரு விடயமாக காணக்கூடிய ஒரு அம்சம் லுஹா தொழுகை எனப்படக்கூடிய ஒரு சுன்னத்தான வழிகாட்டலாகும். அந்த அடிப்படையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக இதனுடைய சிறப்பு மகிமை அந்தஸ்து போன்றவைகளை குறித்து தனியாக ஹதீஸ்களும் வந்திருக்கின்றன. இதனை பேணி பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள வேண்டும் என்று வேண்டியதன் பின்னர் இந்த லுஹா தொழுகை எனப்படக்கூடியது ஒரு சுன்னத்தான ஒரு தொழுகையாக காணப்படுகின்றது. அதாவது சூரியன் காலையிலே உதித்து அது உதித்ததில் இருந்து ஒரு ஈட்டியின் அளவு உயர்ந்ததில் இருந்து லுஹருடைய நேரம் வரைக்குமான தொழப்படக்கூடிய ஒரு சுன்னத்தான தொழுகைத்தான் இந்த லுஹா தொழுகை எனப்படக்கூடியது. இது அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஏகோபித்த முடிவாக காணப்படக்கூடிய அம்சம் இது ஒரு சுன்னத்தான ஒரு தொழுகை முறை என்பதாகும். இதற்கான பல சான்றுகளும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக வந்திருக்கின்றன. அதில் அபீதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யுஸ்பிஹு அலா குல்லி சுலாமா மின்னஹதிக்கும் சொதகா, நீங்கள் காலையில் அடையக்கூடிய ஒவ்வொரு காலையில் அடையும் பொழுது ஒவ்வொரு முழங்கள் ஒவ்வொரு மூட்டுகளுக்குமாக நீங்கள் ஒவ்வொரு தர்மத்தை செய்ய வேண்டும் என்று நபிகளார் கூறிவிட்டு ஃபகுல்லு தஹ்மீதத்தின் சொதகா, அல்ஹம்துலில்லா எனக்கூடிய வார்த்தை கூட ஒரு சதகாவாகும், வகுல்லு தஹ்லீலத்தின் சொதகா, லா இலாஹா இல்லல்லாஹ் எனப்படுவதும் ஒரு சதகா தர்மமாகும், வ அம்ரும் பில் மஅரூஃபி சதகா, ஒரு நன்மையை ஏவுவதும் ஒரு சதகா தர்மமாகும், வ நஹ்யுன் அனில் முன்கரி சதகா, தீமையை விட்டும் தவிர்ப்ப தடுப்பதும் ஒரு சதகாவாகும். இவற்றுக்கெல்லாம் ஒரு முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு அம்சம்தான், இவற்றுக்கெல்லாம் ஈடு செய்யக்கூடிய ஒரு அம்சம்தான், வயுஜிசியு அன் தாலிக ரகஅத்தான் யர்கஉஹுமா மினல் துஹா, லுஹா நேரத்தினுடைய அந்த தொழுகையிலே அந்த நேரத்திலே இரண்டு ரகாத்துகள் தொழப்படக்கூடியது இந்த அனைத்து விடயங்களுக்கும் ஈடாக அமைந்துவிடும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த லா இலாஹா இல்லல்லாஹ், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், நன்மை தீமையை ஏவுதல் தடுத்தல் போன்ற விடயங்களுக்கெல்லாம் ஈடாகக்கூடிய மாபெரும் மகத்தான ஒரு வணக்கம் இந்த லுஹா தொழுகையாக காணப்படுகின்றது. உண்மையில் இதை செய்யக்கூடிய பாக்கியம் கிட்டும் என்றிருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே இருந்து கிடைக்கப்பெறக்கூடிய மகத்தான ஒரு அன்பளிப்பு என்பதனை நாங்கள் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபீதர் ரழியல்லாஹு அன்ஹு, அதே போன்ற அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு போன்ற பல சஹாபாக்களுக்கும் இம்மூன்று விடயங்களை உபதேசம் செய்தார்கள், நல்லுபதேசம் செய்தார்கள். அதிலே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு நோட்பது, அதே போன்று லுஹா தொழுகை இரவிலே தூங்குவதற்கு முன்னர் வித்ர் தொழுகையை தொழுது கொள்வது என்று ஹதீஸ்களிலே வந்திருக்கின்றன. ஆகவே இந்த சிறப்பம்சங்களை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியங்களை நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று இதனை நிறைவேற்றக்கூடிய மிகவும் சிறப்பான நேரமாக காணப்படுவது சூரியன் உதித்து அதனுடைய வெப்பம் அதிகமாகும் நேரத்திலே தான் மிகவும் சிறப்பானதாக காணப்படுகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த தொழுகையினுடைய இந்த சலாத்து இந்த அவ்வாபின் இஷ்ராக் இந்த தொழுகையாக காணப்படக்கூடிய இந்த துஹா தொழுகை ஹீன தர்ம ஈன சலாத்துல் அவ்வாபீன இதா ரமதத்தில் ஃபிசாலு மின் அல்லுஹா, அதாவது ஒட்டக குட்டிகள் அந்த சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாது, அது எழுந்து நிற்கக்கூடிய வேலையிலே தொழுவது தான் மிகவும் சிறப்பானது என்பதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதே போன்று அம்ரிபுனு அபஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது கதிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம
இலல் மதீனா. மதீனாவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த பொழுது நானும் அவர்களுடன் வந்தேன். ஃபதஹல்து அலைஹி ஃபகுல்து அக்பிர்னி அனி ஸலாத்தி. அவர்கள் தொழுகையை பற்றி கேட்ட பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள், நீர் சுப தொழுகையை தொழுதுவிட்டால் நீர் தொழுகையை தவிர்ந்து கொள்வாயாக, அது சூரியன் உதிக்கும் வரைக்கும் நீர் தொழுகையை தொழாது. அதே போன்று சூரியன்